हेलो स्टूडेंट्स आई एम रमणन इन द वीडियो ले सीबीएसई क्लास 7 आर डी शर्मा सॉल्यूशंस एक्सरसाइज 1.4 ले क्वेश्चन नंबर 6 பார்க்க போறோம் இப்போ இதுல இங்கேயும் நம்ம பாக்கும்போது விண்குலம் ஸ்டேட்டஸ் எதுவும் இல்ல இல்லையா விண்குலம் இருந்தா ஃபர்ஸ்ட் 퍼ஃபார்மன்ஸ் அங்க தான் நம்ம செய்யணும் அடுத்ததா இன்னர் மோஸ்ட் பிராக்கெட்ல டிவிஷன் அண்ட் சிம்பிளிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னா 45 மைனஸ் 38 माइनस 60 डिवाइडेड 3 माइनस 6 माइनस 9 डिवाइडेड 3 डिवाइडेड 3 सम में दायर के पर इन्नर मोस्ट फंक्शन ले इन्नर मोस्ट ब्रैकेट ले सिंपलिफिकेशन अदाव दी इधर लिया सो पर 45 माइनस 38 माइनस 60 डिवाइडेड 3 माइनस यार डिवाइड பண்ண போறோம்னா இவங்க ரெண்டு பேரும் டிவைட் பண்ண போறோம் சோ நான் கலர் மாத்தி உங்களுக்கு புரியற மாதிரி செய்றேன் 6 9 டிவைடட் பை 3 எவ்வளவு 3 சோ இந்த ரெண்டு அண்டர்லைன் பண்ணியிருக்கிற ரெட் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறதுல நமக்கு கிடைக்க கூடிய வேல்யூ 3 தேர்ஃபோர் தி வேல்யூ இஸ் 6 மைனஸ் 3 டிவைடட் 3 ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் सेम 45 माइनस 38 माइनस 60 डिवाइडेड 3 माइनस 3 6 सॉरी 6 माइनस 3 3 इलिया 3 डिवाइडेड 3 ओके नेक्स्ट स्टेप 45 माइनस 38 माइनस 20 divided 3 வந்து sorry 60 divided 3 வந்து 20 minus 3 divided 3 1 ஒரே ஸ்டெப்ல ரெண்டு பெர்ஃபார்ம் பண்றோம் 45 minus 38 minus 19 இல்லையா அடுத்த ஸ்டெப் இங்க போட்டுக்கறேன் 45 minus 38 minus 19 again 38 sorry 19 clear 19 the last step is simplified form 26 is the answer okay இந்த இடம் கொஞ்சம் கவனமா செய்ங்க first stepல நீங்க எங்கயாவது எரர் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து அடுத்தடுத்த ஸ்டெப் எல்லாமே மிஸ்டேக் ஆயிடும் அதனால when you start the sum எத ஃபர்ஸ்ட் செய்யணும்ங்கறத முதல்ல முடிவு பண்ணிக்கோங்க அதனால தான் உங்களுக்கு புரியற மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ஈஸியா புரியற மாதிரி நான் கொடுத்துர்க்கேன் நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற ஸ்டூடண்ட்ஸ் थैंक यू